இந்த உலகம் ஜெயிச்சிருவன் சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. தலகீழா நின்னுட்டு ஒரு டன் எடை கொண்ட வாகனத்தை இவர் இழுத்து சாதனை பண்ணிருக்காரு. போதை பொருட்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்ததான் இந்த இளைஞர் இப்படி ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த மேல்பாதி கிராமத்தை சேர்ந்தவர் தேவேந்திரன். இவருடைய மகன் அப்பு என்கிற தினகரன் கார் டிரைவரா இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா யோகா ஜிம்மு இதுலாம் வந்து பயங்கர ஆர்வம் இருந்திருக்குங்க. யோகா மூலமா போதை மற்றும் மது பழக்கத்துக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சிருக்காரு. இதுக்காக ஃபர்ஸ்ட் நல்லா பிராக்டிஸ் எடுத்திருக்காரு. முதல்ல ஆசனங்களுடைய அரசன் அப்படின்னு சொல்லப்படுற சிரசாசனத்தை கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தலைகீழா நடக்க ட்ரை பண்ணிருக்காரு. கடந்த 6 மாசமா பாத்தீங்கன்னா இடுப்புல கயிற்றை கட்டிக்கிட்டு தலைகீழா நடந்து காரை இழுக்கும் முயற்சியில ஈடுபட்டிருக்காரு. தொடர்ச்சியா 6 மாசம் இவரு பிராக்டிஸ் பண்ணிருக்காருங்க. செம்பனார் கோவில் பக்கத்துல திருச்சம்பள்ளி சாலையில சுமார் 1 டன் எடையுள்ள காரை இழுத்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்காரு. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருந்தாரு. அப்போ ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னதும் காரை இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சுமார் 200 மீட்டர் தொலைவுக்கு தலைகீழா நடந்து போயிட்டே இந்த காரை இழுத்துட்டு போயிருக்காரு. அவரை சக நண்பர்கள் கை தட்டி உற்சாகப்படுத்தி இருக்காங்க. போதை பொருள் விழிப்புணர்வை ஏற்படுத்த இவரு சூப்பரான விஷயம் பண்ணிருக்காருன்னு பலரும் பாராட்டிட்டும் இருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. சொல் மழை காற்று மான் குட்டி போலே சுயமின்றி வாழ்வான் மண் மேலே. இதை விட உழைப்புக்கு அங்கீகாரம்னா வேற என்னங்க சொல்ல முடியும்? இது 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 தாங்க ரியல் கெத்து. நாம நம்ம வேலைய நேர்மையாவும் ரொம்ப தரமாவும் செஞ்சா அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா நமக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கறதுக்கு இதை விட உதாரணமா வேற என்னங்க சொல்ல முடியும்? இங்க பாருங்களேன், கல்யாண வீட்டு ஆளுங்க சமையல் நல்லா இருக்கு அப்படிங்கறதுக்காக சமையல்காரங்களோட கால போய் விழ போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரையுமே வந்து நின்னு மரியாதை செஞ்சு அனுப்புறாங்க. இதை விட வேற என்னங்க இருக்க முடியும்? இந்த காலத்துல இப்படியும் இருக்காங்களா?